வாங்க, இந்த நம்ம வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமுக்கு என்னென்ன புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது தெரிஞ்சுக்க தயவு செஞ்சு வீடியோவை கொஞ்சம் முழுசும் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிஆர்பி எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட் ஏ கொஷின் வந்து நம்மளுக்கு 100 கொஷின் வரும். இது எல்லாமே வந்து 1 மார்க்ஸ். சரிங்களா? அதே மாதிரி பார்ட் பி கொஷின் நம்மளுக்கு எத்தனை வரும்னு பார்த்தோம் அப்படின்னா 40 கொஷின் வரும். இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸ். சரிங்களா? நம்ம ஓவரால் கம்பேர் பண்ணும்போது இது 100 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி இது 80 மார்க்ஸ் வரும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்ட் சியில் 10 கொஷின் இருக்கும். இது 1 மார்க் கொஷின். அதே மாதிரி இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இது வந்து 10 மார்க்ஸ். இந்த பேட்டர்ன் ரிலேட்டட் தான் நம்மளுக்கு 190 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷினில் கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு மெயினான விஷயம் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இன் கேஸ் தப்பானா அதே மாதிரி கேல்சி யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு, அதாவது மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஸ்ட்ரீமுக்கு அவங்க என்னென்ன புக்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 2017 கேட்ட கொஷினில் டிஆர்பியில் ஃபஸ்ட்டு மேக்ஸ் ரிலேட்டடில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க் கொஷின் வந்து 5 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 5 மார்க். அதே மாதிரி 2 மார்க் கொஷினும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 5 கொஷின் கேட்டிருக்கிறாங்க, 10 மார்க்ஸ். ஆவரேஜாக நம்மளுக்கு 190 மார்க்கில் 15 மார்க் வந்து நம்மளுக்கு மேக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வருது. சரிங்களா? இதை நாம் அட்டன் பண்ணணும், ஃபுல்லாக மார்க் வாங்கணும் அப்படின்னும் போது நம்ம எந்தெந்த புக்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸாம் எழுதுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் எக்ஸாம். ஸோ நம்ம மேக்ஸ் ரிலேட்டடில் ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸை படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய 3 மேக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட், மேத்தமெட்டிக்ஸ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 2, அதே மாதிரி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 3 சப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலில் தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புக்ஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த புக்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு இனிஷியலில் இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். இதை கவர் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் 75% ஆஃப் கொஷின்ஸ் இதிலேருந்து தான் வரும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் 75% ஆஃப் கொஷின்ஸ், அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் வந்து நீங்கள் இதிலிருந்தே வந்து வாங்கிடலாம். சரிங்களா? ஆனால் இந்த 3 சப்ஜெக்டுமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 5 மார்க்ஸும் நான் கவர் பண்ணணும், எனக்கு வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஜினியரிங்கில் படித்த நம்ம 4 மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த 4 மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்தே ஆகணும். நீங்கள் எதுவும் ஃபுல்லாக ரெஃபர் பண்ண தேவையில்ல. நீங்கள் இன்ஜினியரிங்கில் பேசிக்ஸாக என்ன கவனிச்சிங்களோ, என்ன நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணீங்களோ, இல்லை என்ன புக்கை ரெஃபர் பண்ணீங்களோ அந்த புக்கே போதுமான அளவாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த புக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதாவது இந்த புக்கை எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம எந்த புக்கை ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம மேக்ஸ் வந்து ஃபுல் டாப்பிக்கே கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட். சரிங்களா? கேட்டில் ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? கேட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ரொம்ப டீப்பாக வேணால் மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே வந்து மேக்ஸ் ரிலேட்டட் டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக கேட் ரிலேட்டட் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே போதுமானது அளவாக உங்களுக்கு இருக்கும். நம்ம அடுத்தது எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்டு அதுக்கு என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேஜரான சப்ஜெக்ட் எது பார்த்தீங்கன்னா, மேஜரான கொஷின்ஸ் கேட்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ஐஎம்அண்ட் ஓர்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச். சரிங்களா? இது எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னா மேஜராக நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸை இதுக்கு கற்றுக்கணும். சரிங்களா? இதுக்கோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். சரிங்களா? டிப்ளமோவில் 3rd செமஸ்டர் வரும். அதே மாதிரி 4th செமஸ்டரில்
ஸ்பெஷல் மிஷின்ஸ் இந்த டாபிக். அதே மாதிரி ஐஇஎம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பிபிஇசி ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன், அதே மாதிரி சிம் கம்ப்யூட்டர் இன்டிகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு பேசிக்காக இனிஷியலாக படித்து முடிங்க. சரிங்களா, இதிலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 50% ஆஃப் குவஷின்ஸ் இல்லை ஒரு 75% ஆஃப் குவஷின் வந்து இதிலிருந்து தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் கேட்குறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீதி இருக்கக்கூடிய 25% ஆஃப் குவஷின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த புக்ஸுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு நான் சொல்ல என்னுடைய கருத்துப்படி. சரிங்களா, நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ், இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் ஷார்ட் நோட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் எல்லா வீடியோஸுமே வந்து கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, அந்த வீடியோவில் வரக்கூடிய ஷார்ட் நோட்ஸ், சரிங்களா, அந்த ஷார்ட் நோட்ஸை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோர் தென் எனஃப். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த 25% ஆஃப் குவஷனும் வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணிவிட்டு இதிலேருந்து கேட்கக்கூடிய 100% ஆஃப் குவஷனையும் உங்களோட கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்தது நம்ம தெர்மோடைனமிக்ஸ் இ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூட் மெக்கானிக்ஸ். அடுத்தது நம்மளுக்கு மெக்கானிக்கல் ரிலேட்டட் டாப்பிக்கில் மேஜர் ஆஃப் மார்க்ஸ் எந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் இ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். சரிங்களா, இதுக்கு என்னென்ன சப்ஜெக்டை நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா ஹீட் பவர், ஹெச்பி ஹீட் பவர்னு சொல்லிட்டு டிப்ளோமோவில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அது. அதே மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிப்ளோமோவில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இதுக்கு ரெண்டும் ரிலேட்டடில் வரக்கூடிய இந்த சப்ஜெக்டை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய ஒரு 40% ஆஃப் குவஷின்ஸை நீங்கள் தெளிவாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா, ஆனால் மீதி இருக்கக்கூடிய 60% ஆஃப் குவஷனை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இதுக்கு டிப்ளமோவில் மேஜராக வந்து நம்மளுக்கு எந்த வித ரிலேட்டட் புக்ஸும் கிடையாது. சரிங்களா, இதுக்கு நான் வீடியோஸ் வந்து தெளிவாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா, வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் தெளிவான ஒரு ஐடியா ஷார்ட் நோட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸில் நம்மளுக்கு சும்மா பேசிக்ஸ் மட்டும்தான் வந்து ஹீட் பவரில் இருக்கும். சரிங்களா, இது ரிலேட்டடில் இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். அதாவது இப்போ ரேங்கின் சைக்கிள், கார்னட் சைக்கிள், ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய சைக்கிள்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மலாக இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு லோக்கல் ஆத்தர் புக்கே ஃபாலோ பண்ணுங்கள், எந்த வித ஸ்டாண்டர்ட் ஆத்தரும் தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலில் உங்களுக்கு பேசிக் கான்செப்டே தெளிவாக தெரிஞ்சாவே போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா குவஷனுக்குமே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, அதே மாதிரி இதுக்கும் நான் வந்து வீடியோஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து எந்தெந்த டாபிக் மிஸ் ஆகுதோ அந்த எல்லா டாப்பிக்குமே வந்து நான் வரிசையாக வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறேன். சரிங்களா, அடுத்தது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் தியரி ஆஃப் மிஷின்ஸ். எஸ்ஓஎம்முக்கு தேர்ட் செமஸ்டரில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இதிலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% ஆஃப் குவஷின்ஸ் வந்து கவர் ஆகும். ஆனால் இதில் வந்து எந்த வித குவஷின்ஸும் டிப்ளமோ புக்கு வந்து வர்றது கிடையாது. சரிங்களா, இதுக்கு நம்ம வெளியில் இருந்து தான் வந்து அதாவது இன்ஜினியரிங்கில் படித்த நம்ம ஏதாச்சும் ஒரு புக்கை தான் வந்து ரெஃபர் பண்ணி ஆகணும். சரிங்களா, நம்ம இந்த இதில் வந்து எந்தெந்த புக்ஸு டிப்ளமோவில் இல்லாமல் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் தெளிவான வீடியோஸ் போடுறேன். அதே மாதிரி இருக்கிறதுக்கும் இன்டெப்த்தான ஃபுல் மார்க்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் எல்லா வீடியோஸுமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோஸை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, அடுத்தது நம்மளுக்கு ஜென்ரல் ஈவெண்ட்ஸ். இந்த ஜென்ரல் ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போது கால் ஃபர் வருதோ அதுலேருந்து ப்ரீவியஸ் அதாவது பேக்கில் 6 மந்த்தில் இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் நம்ம படித்து தான் ஆகணும். சரிங்களா, அடுத்தது நம்மளுக்கு இந்த மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்லாம் டிப்ளமோ புக்கெல்லாம் படித்தாச்சு, அடுத்தது நம்ம வீடியோவும் பார்த்தாச்சு, அப்லோட் பண்ண வீடியோவும் ஃபுல்லாக பார்த்தாச்சு, இதுக்கப்புறமும் எனக்கு தெளிவு வரலை, கன்ஃபியூஷனாகவே இருக்குது, ஃபுல் மார்க் வாங்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு டவுட் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களோட மார்க்ஸு ஸ்கோர் பண்ண முடியாது. சரிங்களா,
இதுக்கப்புறமும் நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டிஆர்பி குவஷின்ஸ், பாலிடெக்னிக் டிஆர்பி குவஷின்ஸ் நீங்கள் கம்பல்சரி வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அதே மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடில் கேட்ட டிஆர்பி, இன்ஜினியரிங் ரிலேட்டடில் கேட்ட டிஆர்பி குவஷின்ஸ், இந்த ரெண்டு ப்ரீவியஸ் இயர் குவஷின்ஸுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும், சரிங்களா? அடுத்தது நம்ம எந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், சரிங்களா, ஐஇஎஸ் கொஷின்ஸ். அடுத்தது கேட்டில் கேட்டிருக்கக்கூடிய பேசிக் லெவல் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். இன்டெப்த்தாக நீங்கள் எந்த கொஷின்ஸும் கவர் பண்ண தேவையில்லை, பேசிக் ரிலேட்டடில் கொஷின்ஸை கவர் பண்ணால் போதும். அடுத்தது இஸ்ரோ, சரிங்களா, இஸ்ரோ கொஷின்ஸ். இந்த எல்லா கொஷின்ஸுமே வந்து நம்மளுக்கு நெட்லேயே அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாவே வந்து ஈஸியாக நம்ம மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? நான் ஏன் வந்து பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் லெவல்லையும் அதே மாதிரி கேட் லெவலையும் இஸ்ரோ லெவல்லையும் உங்களுக்கு கொஷின்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, மொதல் விஷயம் நம்மளுக்கு டிஆர்பியில் நம்மளுக்கு கேல்குலேட்டர் கிடையாது, கரெக்டுங்களா? கேல்குலேட்டர் இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்க அது ரிலேட்டடான மெக்கானிக்கல் டாபிக்ஸை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து தான் நம்மளுக்கு மேஜராக கொஷின்ஸ் வரப்போகுது, சரிங்களா? உங்களுக்கு மெயினான விஷயம், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் பிலிம்ஸில் உங்களுக்கு கேல்சி கிடையாது பிலிமினரி எக்ஸாமில், சரிங்களா? இந்த பிலிமினரியில் வரக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம மெக்கானிக்கல் சப்ஜெக்டில் வரக்கூடிய, மெக்கானிக்கல் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு தெளிவான ஒரு நாலேஜு கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது கேட்டில் வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒன் மார்க்ஸ் மட்டும் சிம்பிளாக கேல்சி யூஸ் பண்ணாமல் தீரியாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அதே மாதிரி சிம்பிளாக சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே 100% நீங்கள் டிஆர்பியில் மினிமம் 150 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? இந்த வீடியோவில் மேலும் ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், நான் சொல்கிறத எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? என்னுடைய ப்ரொஃபஷன் என்ன, நீங்கள் சொல்கிறத எப்படி நான் என்னத்துக்கு கேட்கணும், என்னுடைய ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வரும், சரிங்களா? நான் என்னுடைய கருத்தை வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? என்னுடைய கருத்துப்படி நான் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2017 அட்டன் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி கேட் எக்ஸாமையும் அதே மாதிரி நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி இஸ்ரோ எக்ஸாமையும் அட்டன் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாமையும் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? இந்த எல்லா எக்ஸாமையும் நான் அட்டன் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ண இடத்துலேருந்து நான் சொல்ல போனேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாவே போதும், உங்களுக்கு மேஜர் ஆஃப் மார்க்ஸை வந்து கவர் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த வித கன்ஃபியூஷனுமே ஆக தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் சொன்ன டிப்ளமோ புக்ஸு தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாஸ் இருக்கும், சரிங்களா? எந்த வித டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை, சரிங்களா? அதே மாதிரி இது மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால், poriyalaninpayanam@gmail.com நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் தெரிவிங்க, சரிங்களா? இதுபோல் வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் மேலும் பார்க்க பொறியாளனின் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.